நிகழ்ச்சிக்கு தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செல்வகுமார் வெதர் .com இணையதளத்துடன் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எழுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை 4 மணி வானிலை அறிவறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 பிப்ரவரி 21 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: தமிழ்நாட்டை ஒட்டியோ நிலநடுக்கோட்டை ஒட்டியோ எந்தவித நிகழ்வும் இல்லை. ஆனால் குமரிமுனையிலிருந்து தென் மேற்கே 4150 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டக்கூடிய ஃப்ரெட்டி புயல் கரை கடக்கும் இடத்திற்கு இன்னும் 350 கிலோமீட்டர் இருக்கிறது. அதாவது 4500 கிலோமீட்டரில் இது அதாவது குமரிமுனைக்கு தென் மேற்கே 4500 கிலோமீட்டரில் அது கரை கடக்க இருக்கிறது மடகாஸ்கரில். இதற்கு காற்று வடகிழக்கிலிருந்து கிழக்கிலிருந்து அதாவது ஜப்பான் மற்றும் தாய்லாந்து வளைகுடா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் வழியாக அந்தமான் வழியாக வரக்கூடிய காற்று இலங்கையை ஒட்டி தமிழ்நாட்டின் கடலோரத்தை ஒட்டி பயணித்து தெற்கு நோக்கி நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே பயணிக்கிறது. இதன் காரணமாக இந்த குளிர் நிலவுகிறது. மூடுபனி இல்லை, குளிர் மட்டும் நிலவுகிறது. நாம் இந்த நாட்களில் தூறல் மழை எதிர்பார்த்துருந்தோம். அதற்கும் அங்கே இருந்த காற்று சுழற்சியையும் தன்பக்கம் ஈர்த்து மொத்தமாக கரைத்து ஒரே ஒரு வலுவான நிகழ்வாக தற்பொழுது சூப்பர் புயலுக்கும் பலம் வாய்ந்த புயலாக மடகாஸ்கர் நாட்டில் அதாவது 265 கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு புயலாக மடகாஸ்கர் நாட்டில் மேனாஞ்சேரி அதற்கு தெற்கே உள்ள 2 மாநிலங்களை தாக்க இருக்கிறது. ஆகவே இது செயலிழந்த பிறகு கரை கடந்து செயலிழந்து பிறகு மடகாஸ்கரை விட்டு 23 கடலில் இறங்கி ஜாம்பியா அதாவது ஜிம்பாபாய் மற்றும் மொசாம்பிக் மற்றும் தென்னாப்பிரிக்கா வடக்கு பகுதிக்கு சென்று அங்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திவிட்டு செயலிழக்கும். ஆகவே இது நிகழ்வு முடிவதற்கு 24 ஆகிடும். அதற்கு அப்புறம் ஒரு காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இப்போவே அதுக்கு தொடக்கமாக உருவாகிவிட்டது. இந்த நிலநடுக்கோட்டு தெற்கே உருவான புயல் எந்த நிகழ்வும் வடக்கே வராது. இருந்தாலும் கட்டுப்பாட்டு அமைப்பாக இருந்து கொண்டு காற்றை ஈர்க்கும். இதனிடையே மேலும் ஒரு காற்று சுழற்சியும் தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் உருவாகப் போகிறது. ஏற்கனவே நாம் எதிர்பார்த்த செட்டிங் போலவே, ஆனால் அது வலுவானதுனால இங்கிருந்த காற்று சுழற்சியை கரைத்து செயலடக்க செய்து ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டது. ஆனால் இப்போ வரக்கூடிய 2 நிகழ்வு, நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே ஒரு நிகழ்வு, நிலநடுக்கோட்டை ஒட்டி ஒரு நிகழ்வு, வடக்கே வடக்கே உள்ளது தெற்கே போகாது, தெற்கே உள்ளது வடக்கே வராது. இருந்தாலும் கட்டுப்பாட்டு அமைப்பாக இருந்து வரக்கூடிய சனி ஞாயிறு 25-26 தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும். அதாவது வரக்கூடிய சனி ஞாயிறிலிருந்து வானம் மேகம் சூழ்ந்து காணப்படும், கருமேகம் இருக்கும் அதிகமாக. ஆனால் அதற்கு முன் இந்த வாரம் முழுக்க வெயில் அதிகமாக இருக்கும். காரணம், மேக உற்பத்திக்கு சாதகம் இல்லை, கடுமையான வெயில் மட்டுமே, வறண்ட தெளிவான வானம் மட்டுமே. ஆகவே வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இல்லை, சனிக்கிழமையும் மழைக்கு வாய்ப்பில்லை. ஆனால் கருமேகம் சூழத் தொடங்கும் 25-26. 27-28 தூறலுக்கு வாய்ப்பு. 27-28 தூறல் நனைக்கும் மழைக்கு வாய்ப்பு. அப்பொழுது தற்பொழுது அந்தமானுக்கு தெற்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி அதாவது அந்தமானுக்கு தெற்கே சுமத்ரா தீவை ஒட்டி உருவாகி இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு வடக்கு காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கே வந்து கட்டுப்பாட்டு அமைப்பாக இருந்து மீண்டும் நாம் எதிர்பார்த்த பழையபடி கொஞ்சம் நனைக்கு மழை லேசான மழையை கொடுக்கும். ஆனால் ஏற்கனவே உருவானது மிக பயங்கரமான புயலாக உருவான காரணத்தினால அதை கரைத்து விட்டது. ஆனால் வரக்கூடிய நிகழ்வு வந்து ஒரு பெரிய அளவில் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உருவாகாது. இதன் காரணமாக நீடித்து நின்று நிற்கும், செயலிழக்காது. இதன் காரணமாக கட்டுப்பாட்டு அமைப்பாக அமைந்து இம்மாத இறுதி நாட்கள் 27-28 வாக்கில் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக தென் கடலோரம் டெல்டா கடலோரம் தூறல் நனைக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு தான். ஏற்கனவே இருந்தது கூட கொஞ்சம் செயலிழந்தது. இது செயலிழக்காமல் தூறல் நனைக்கும் மழையை வரக்கூடிய 27-28
பிப்ரவரி 27-28 டெல்டா மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகளுக்கும் தென் கடலோரப் பகுதிகளுக்கும் கொடுக்கும். தென் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கொடுக்கலாம். ஆக 27-28 தான் அடுத்த நனைக்கும் மழை வாய்ப்பு என்று எடுத்துக்கொள்ளுங்கள். தூறல் நனைக்கும் மழை வாய்ப்பு 27-28 அது டெல்டாவின் கடலோரப் பகுதிகளுக்கும் தென் கடலோரப் பகுதிகளுக்கும் தெரியுது. அது தென் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதி மற்றும் சற்று உள்ளே உள்ள பகுதிகளுக்கும், தென்கோடியில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும், ராமநாதபுரம், புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்கள், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் வரக்கூடிய 27-28 தூறல் நனைக்கும் மழையை கொடுக்கலாம். மாத இறுதி நாள்கள் தூறல் நனைக்கும் மழை, நனைக்கும் மழை ஒரு தென் மாவட்டங்களுக்கு வாய்ப்பு, டெல்டா மாவட்டங்களுக்கு தூறலுக்கு உறுதியான வாய்ப்பு தெரியுது. தூறலுக்கு 27-28 அதுக்கு அடுத்தபடியாக மார்ச்சில் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக வங்கக்கடலில் உருவாகும். 5ஆம் தேதி வாக்கில் அது உருவாகி வங்கக்கடலில் இருந்து கொண்டே தீவிரமடையும். அதாவது எங்கிருந்து வரும்னா அது தென்சீன கடற்பகுதி, தாய்லாந்து வளைகுடா தாண்டி, தென்சீன கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடா வழியாக மலேசியா மற்றும் தாய்லாந்து இடைப்பட்ட பகுதி வழியாக அந்தமான் பகுதிக்கு வரக்கூடிய 5ஆம் தேதி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 5ஆம் தேதி அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து 6, 7, 8 தேதிகளிலே அந்தமான் கடற்பகுதியில் தீவிரமடைந்து இலங்கைக்கும் அந்தமானுக்கு இடைப்பட்ட பகுதியில் மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து அது மேலும் மேலும் தீவிரமடைந்து குறைந்தபட்சம் மண்டலமாக எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 1 வாரத்தில் 8ஆம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது புயலாக கூட மாறலாம். மாறி புயலாக மாறினா வடக்கு நோக்கி போயிடும். மண்டலம் அல்லது தாழ்வு பகுதியாக இருந்தால் மேற்கு நோக்கி வரும். இது தீவிரத்தன்மை தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. ஆக மார்ச் 1 வாரத்தில் மழைக்கு வாய்ப்பு தெரியல. ஆனால் நிகழ்வு கடலில் இருக்கும். 1 வாரத்தில் உடனடியாக கரைக்கு வந்துடாது. ஆனால் நிகழ்வு கரையில் இருக்கும். 15ஆம் தேதி வாக்கில் அது நெருங்கி வரலாம். 7ஆம் தேதிக்கு 8ஆம் தேதி வாக்கில் தீவிரமடைஞ்சு 9 இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்து 10க்கு மேல் 15க்குள் நெருங்கி வரலாம். அல்லது நெருங்கி வராமல் புயலாக மாதிரி கூட அது வடக்கு நோக்கி போகலாம். அல்லது டிப்ரெஷன், டீப் டிப்ரெஷனாக கூட வடக்கு நோக்கி போகலாம். ஆக உருவாவது டிப்ரெஷன் கன்ஃபார்ம். மார்ச் 8ஆம் தேதி வாக்கில் ஒரு கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம், டிப்ரெஷன் இருப்பது உறுதி. மார்ச் 8ஆம் தேதி வாக்கில் கடலில் டிப்ரெஷன் இருப்பது உறுதி. அது சைக்ளோனாக மாறுமா? சைக்ளோனாக மாறினா வடக்கு நோக்கி போயிடும். அல்லது டிப்ரெஷனாக அல்லது டீப் டிப்ரெஷனாக இருந்தால் கொஞ்சம் மேற்கு நோக்கி வரலாம். ஆகவே இவையெல்லாம் தீவிரத்தன்மை ஆய்வில் உள்ளது. ஆக ஒன்றே ஒன்று மட்டும் இன்னும் அறிவிக்கிறேன். தற்பொழுது தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரைக்கும் நல்ல வெயில், நல்ல ஒரு தெளிவான வானம், பகல் வெப்பம் உயர்ந்திருக்கும், இரவு குளிரும் இருக்கும். வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு மேல் இரவு வெப்பம் சற்று கூடி இருக்கும், அதாவது குளிர் குறைந்திருக்கும். வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு மேல் சனி ஞாயிறு இரவு குளிர் குறைந்து இரவு புழுக்கம் கூடும், பகலில் வெப்பம் கொஞ்சம் குறையும், வெயில் கொஞ்சம் குறையும் சனி ஞாயிறு. அதற்கப்புறம் மேகமூட்டமெல்லாம் பகலில் அதிகமாக வரும். வரக்கூடிய 27-28 டெல்டா தென் கடலோரப் பகுதிகளுக்கு நனைக்கும் மழைக்கும், தென் கடலோர மாவட்டங்கள் தென் பகுதிகளில் கடலோரப் பகுதிகளில் நனைக்கும் மழைக்கும், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தூறல் நனைக்கும் மழைக்கும் லேசான மழை கூட தென் மாவட்டங்களில் எங்காவது பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெல்டாவை பொறுத்த வரைக்கும் தென் கடலோரம் நனைக்கும் மழை, டெல்டாவில் ஒரு சில இடங்களில் தூறல் வாய்ப்பு இருக்குது. மாத இறுதி நாள் அதுக்கப்புறம் மார்ச் 8ஆம் தேதியில் தீவிரமடையக்கூடிய நிகழ்வு நெருங்கி வந்தால் மார்ச் 10 தேதிக்கு மேலே 15 தேதிக்குள்ளே மழைக்கு வாய்ப்பு இருக்குது. நெருங்கி வராமல் போனால் மழைக்கு வாய்ப்பு இல்லை, அதிலேருந்து வெயில் அதிகமாகிடும். ஆகவே தீவிரத்தன்மை ஆய்வில் இருக்கிறது. தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆக பங்குனி 1 அதாவது மார்ச் 15-16 தேதி வாக்கில் நிலக்கடலை அருளில் வைத்திருப்பவர்கள்லாம் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு வாருங்கள். திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.